ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூண்டி மாதா சர்ச். பூண்டி மாதா சர்ச் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் திருவையாறு தாலுக்காவில் திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த சர்ச்சோட சிறப்பம்சமே ரொம்ப என்விரான்மெண்ட் அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்ல ஃபன்னாக இருக்கும். கிட்ஸ் விளாட்றதுக்கு பார்க் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும், பேர்ட்ஸ் விளாட்றது அவ்வளோ ரசிக்கலாம். இங்கே புனித பூமி இருக்குது, அங்கே ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்து சிலையாக இருக்கும், அப்புறம் ஜீசஸை பற்றி சொல்லியிருப்பாங்க என்னென்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கண்ணை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயர்ந்தார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகில் உள்ள குங்குடான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களை முக்கிய படியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிக்கப்படுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான எபிரிய தோல் சுவடிகள் குங்குடான் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்திடுவர். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி, அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்பிற்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சக்கட்டமாக மானிடருக்கு வாழும் வழியை திறந்து வைத்த இயேசு உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்று செல்ல வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றி உங்களை பின்தொடரட்டும்.
இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புனித பூமியின் உயர்த்தியதையால் விளங்கி ஒரு மத்திய தரவிட்டார். அக்கடலின் ஓரத்தில் இருந்து புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை மூன்று பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. Huh?